ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். அபாகஸ் கிளாஸஸ் பார்த்துட்டு இருக்கோம். மல்டிப்ளிகேஷன் போயிட்டுருக்கு. லெவல் 4 செக்ஷனில் இருக்கோம். லாஸ்ட் கிளாஸில் 2 யூஸ் பண்ணி சிங்கிள் டிஜிட் வந்தால் எப்படி பண்ணுறது, டபுள் டிஜிட் வந்தால் எப்படி பண்ணுறதுன்றதை பார்த்துருந்தோம். இன்றைக்கி 3 யூஸ் பண்ணி சிங்கிள் டிஜிட்டில் வந்தால் எப்படி பண்ணுறது, டபுள் டிஜிட்டில் வந்தால் எப்படி பண்ணுறது அப்படின்றத பார்க்க போகிறோம். சரி, அதுக்கு முன்னாடி இந்த பேஜுக்குள்ளே வரீங்கன்றப்ப இந்த ப்ரீவியஸ் சம்ஸ் எல்லாத்தையும் ஃபுல்லாக ஒர்க் அவுட் பண்ணி முடிச்சுடுங்க. முடிச்சுட்டு அதுக்கப்புறம் மல்டிப்ளிகேஷனுக்குள்ளே வாங்க. கிட்ட வந்து 0 பண்ணிடலாம், கிட்ட வந்து 0 பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு சம் 3 × 0. 3 × 0ன்றப்ப இங்கே எதுவுமே நம்ம கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆன்சர் வந்து நமக்கு பார்த்தோன்னே தெரிஞ்சது 0. ஓகே, இப்போ நெக்ஸ்ட்டு சம் பாருங்கள். 3 × 6. 3 வந்து 6 மல்டிபிள் பண்ணிங்கன்னா ஆன்சர் என்ன வரும், 18 வரும். 18ன்றப்ப அப்படியே இந்த இடத்துல அப்ளை பண்ணிடுங்க. நான் ஏற்கனவே உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன், அபாகஸ் பொறுத்த வரைக்கும் மல்டிப்ளிகேஷனில் பண்ணும்போது ஆன்சர் என்ன வருதோ அதை கேரி ஃபார்வர்டு வச்சு பண்ணக்கூடாது, டேரெக்டாக அப்படியே அப்ளை பண்ணிடணும். இப்போ சிங்கிள் டிஜிட்டுன்றதுனால நம்ம கேரி ஃபார்வர்டு வைக்க மாட்டோம், அப்ளை அப்ளை பண்ணிடுவோம். டபுள் டிஜிட்டில் வந்தாலுமே நம்ம என்ன பண்ணணும்னா அப்படியே அப்ளை பண்ணிடணும், எடுத்து வைக்கக்கூடாது. இப்போ 9 = 18 வருதுன்னா 8 மட்டும் போடுவோம், ஒன்று பக்கத்தில் வச்சுருப்போம். அடுத்த டிஜிட் கால்குலேட் பண்ணுறப்ப ஆட் பண்ணி போடுவோம் இல்லையா. இங்கே அந்த கான்செப்ட்ஸ் கிடையாது. 18 அப்படியே 18, அவ்வளோதான். ஓகே, இப்போ இதோட ஆன்சர் பாருங்கள், 18. இதை 0 பண்ணிடலாம். அடுத்து 3 × 5, 15. 15ன்றப்ப 15 வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆன்சர் வந்து 15. இதை 0 பண்ணிடலாம். இதே மாதிரி நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா இதில் இருக்க சம்ஸ் எல்லாத்தையும் ட்ரை பண்ணி பாருங்கள். பட் ஆனால் இதெல்லாம் நீங்கள் ட்ரை பண்ணணும்னா உங்களுக்கு மல்டிப்ளிகேஷன் டேபிள் ஓரளவுக்கு தெரிஞ்சிருந்தால் தான் இந்த சம் உங்களால் பண்ண முடியும். அப்படி இல்லாட்டி கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். உங்களுக்கு புரியணும் அப்படிங்கிறதுக்காக தான் சிங்கிள் டிஜிட்லேயே உங்களுக்கு கொடுத்துருப்போம் ஃபஸ்ட்டு சம். இதை ஃபுல்லாக ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் டபுள் டிஜிட் வந்து நம்ம உள்ளே போகலாம். சரி, இது ஃபுல்லாக எல்லாத்தையும் ட்ரை பண்ணி முடிச்சுருங்க. அடுத்து டபுள் டிஜிட் வந்தால் எப்படி பண்ணுறதுன்றதையும் இப்போ நான் சொல்லி கொடுத்துறேன். இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோன்னா 3 யூஸ் பண்ணி டபுள் டிஜிட்டில் எப்படி மல்டிப்ளிகேஷன் பண்ணுறது அப்படின்றத பார்ப்போம். ஃபஸ்ட்டு ஒரு சம் சொல்கிறாங்க, 72 3 மல்டிபிள் பண்ண சொல்கிறாங்க. அப்போ ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணணும், இங்கே 2 டிஜிட் இருக்குது, அப்போ இந்த 2 ராடில் தான் நம்ம சம் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு டிஜிட் வந்து 2, அப்போ 2 இந்த ராடு, 7 இந்த ராடு. ஃபஸ்ட்டு என்ன சொல்கிறாங்க, 2. அப்போ 2 வந்து 3 மல்டிபிள் பண்ணிங்கன்னா ஆன்சர் என்ன வரும், 6 வரும். அந்த 6 வந்து இதில் ஆட் பண்ணிடுங்க. சரி, இப்போ இந்த ராடோட வேலை முடிஞ்சிருச்சு. அடுத்து செகண்ட் டிஜிட் தானே எடுக்கிறோம், அதுக்கு இந்த ராட் பக்கம் நீங்கள் வரவே கூடாது, இந்த ராடை தான் நீங்கள் யூஸ் பண்ணணும். அடுத்து செகண்ட் டிஜிட் வந்து 7 3 மல்டிபிள் பண்ணிங்கன்னா ஆன்சர் வந்து 21 வரும். அப்போ 21 அப்படின்றப்ப நீங்கள் என்ன செய்யணும்னா 21, இது 100 ராடு தானே, அப்போ 200 தானேன்னு கேள்வி கேட்காதீங்க. 21 அப்படின்றப்ப நீங்கள் இந்த செகண்ட் டிஜிட்டுக்கு நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கணும். ஃபஸ்ட்டு டிஜிட்டுக்கு இதை யூஸ் பண்ணிக்கணும்னு நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன். ப்ரீவியஸாக பார்த்த கான்செப்ட் ஒரு மாதிரி இருக்கும், மல்டிப்ளிகேஷனில் கொஞ்சம் நம்ம அதை உல்ட்டாவாக மாற்றி நம்ம பண்ணுவோம். நீங்கள் எந்த டிஜிட் நீங்கள் போடுறீங்களோ அதை ஒன்ஸாக நீங்கள் அதை கன்சிடர் பண்ணிக்கணும். ஓகே, இப்போ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா 21 ஆட் பண்ணிட்டோம். இதோட ஆன்சர் பார்ப்போம், 216. நம்ம ஆன்சர் பார்க்கும்போது இது 1 × 10 × 100 அப்படி தான் எடுத்துக்கணும். மல்டிப்ளிகேஷனில் மட்டும் நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி மாற்றிக்கணும். ஆன்சர் வந்து 216. ஓகே, இப்போ இதை 0 பண்ணிடலாம். ஓகே, அடுத்து இன்னொரு சம் இதில் சொல்கிறாங்க, அதையும் நம்ம ட்ரை பண்ணுவோம். ஃபஸ்ட்டு வந்து 3 வந்து என்ன பண்ணுறாங்க, 1 மல்டிபிள் பண்ண சொல்கிறாங்க. அப்போ அந்த ஃபஸ்ட்டு ராடில் வந்து 3 கொடுத்துடலாம். நெக்ஸ்ட்டு 9 வந்து 3 மல்டிபிள் பண்ண சொல்கிறாங்க, ஆன்சர் வந்து 27 வரும். அப்போ 27 அப்படின்றப்ப பார்த்தீங்கன்னா இங்கே இப்படி ஆட் பண்ணிடக்கூடாது, இது வந்து செகண்ட் டிஜிட் தானே, அப்போ இங்கே தான் நம்ம யூஸ் பண்ணணும். அப்போ இதுக்கு முன்னாடி இருக்க டிஜிட்டில் 27. ஓகே, ஆன்சர் பாருங்கள், 273, இவ்வளோதான். இதை அப்படியே 0 பண்ணிடலாம். ஓகே, அடுத்து நெக்ஸ்ட்டு ஒரு சம் பார்க்கலாம். 53 3 மல்டிபிள் பண்ண சொல்கிறாங்க. 3 × 3 வந்து 9, அப்போ 9 வந்து இங்கே போட்டாச்சு, அப்போ இந்த ராடோட விலை முடிஞ்சிருச்சு. அடுத்து 5 × 3, 15. அப்போ 15ன்றப்ப இங்கே யூஸ் பண்ணிக்கணும். ஆன்சர் பாருங்கள், 159, அவ்வளோதான். இதை அப்படியே 0 பண்ணிடுங்க. இதே மாதிரி இந்த டபுள் டிஜிட்டில் இருக்க எல்லாத்தையும் ஃபுல்லாக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஆனால் இது ப்ராக்டிஸ் பண்ணணுன்னா கண்டிப்பாக என்ன தெரிஞ்சிருக்கணும், டேபிள்ஸ் தெரிஞ்சிருக்கணும். டேபிள்ஸ் தெரியலனாலே இது கொஞ்சம் சிரமமாக தான் இருக்கும். முடிஞ்ச வரைக்கும் டேபிள்ஸ் வந்து பைகாட் பண்ண ட்ரை பண்ணுங்கள். நான் உங்களுக்கு இந்த வேதிக் மேக்ஸில் அந்த டேபிள்ஸ் ஈஸியாக மெமரி பண்ணுறதுக்கான கான்செப்ட்ஸ் இருக்குது, நான் இப்போ இடையில நான் அப்லோட் பண்ணி விடுறேன். முடிஞ்ச வரைக்கும் நான் டைமிங் தான் பிரச்சனை, இங்கே
நான் உங்களுக்கு இந்த வீக்குள்ளே எப்படியாவது நான் அதை அப்லோட் பண்ணி விட்டுறேன். எல்லா டேபிள்ஸையும் அந்த செகண்ட் டேபிளிலேருந்து, ஃபஸ்ட் டேபிள் பிரச்சனை இருக்காதுன்னு நினைக்கிறேன், செகண்ட் டேபிளிலேருந்து அப் டு டென்த் டேபிள் வரைக்கும் நீங்கள் எப்படி ஈஸியாக பைகாட் ஒரு செகண்டில் நம்ம எப்படி ஆன்சர் சொல்கிறதுன்றதை நான் உங்களுக்கு நான் சொல்கிறேன். நைன்த் டேபிள் மட்டும் நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம்னு நினைக்கிறேன். அது ஞாபகம், அந்த வீடியோ பார்த்துருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் இதில் சில சம் நைனில் யூஸ் பண்ணி வரும்போது ஈஸியாக வரும். இப்போ அது எப்படி நம்ம கால்குலேஷனில் போனால், இப்போ இந்த சம்மே பாருங்கள், 3 வந்து 9 மல்டிபிள் பண்ண சொல்கிறாங்க. ஒன்றும் இல்லை, இந்த 10 விரலை வச்சுக்கோங்க, இங்கிட்டிருந்து 3வது விரலை மடக்குங்க, இதுக்கு முன்னாடி என்ன இருக்குது 2, இதுக்கப்புறம் என்ன இருக்குது 7, ஆன்சர் வந்து 27. இப்போ இதே வந்து பார்த்திங்கன்னா 6 மல்டிபிள் பண்ண சொல்கிறாங்கன்னா, இது வந்து 1, அப்போ இது 5, இது 6, அப்படியே 6 மடக்கிட்டிங்கன்னா இதுக்கப்புறம் இதுக்கு முன்னாடி என்ன இருக்குது 5 இருக்குது, இந்த மடக்குனதுக்கப்புறம் இருக்கிறது 4, அப்போ ஆன்சர் வந்து 54. இதே மாதிரி நீங்கள் என்ன பண்ணிடலான்னா கால்குலேஷன்ஸ் வந்து பண்ணிக்கலாம். இதே மாதிரி தான் அந்த ட்ரிக்ஸ் எல்லாம் இருக்குது. நான் கொஞ்சம் அந்த டைம் கிடைக்கிறப்ப அந்த வீடியோவையும் கொஞ்சம் போட்டு விட்றேன், ஏன்னா அது இருந்தால் தான் உங்களுக்கு இது கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஃபுல்லாக ட்ரை பண்ணுங்கள். உங்களோட டவுட்ஸ் எதுவும் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா உங்களுக்கு இப்போ நான் சொல்லித்தரது, இப்போ நீங்கள் நேரடியாக இருக்கீங்கன்னா உங்களுக்கு நான் சொல்லித்தரது புரியுதா புரியலையான்னு எனக்கு தெரியும். இப்போ இது யூடியூப் வீடியோ அப்படிங்கிறதுனால எல்லாரோட அண்டர்ஸ்டாண்டிங் கெப்பாசிட்டியும் ஒன்றா இருக்காது. பட் ஆனால் நான் இந்த மெயினாக அந்த வீடியோ போடுறதோட கான்செப்டை எல்லாருக்கும் இது போய் சேரணுன்றதுக்காக தான் பண்ணுறது. உங்களுக்கு புரியலையா தயவு செஞ்சு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு எப்படி சொன்னால் புரியுமோ அது மாதிரி நான் இதை வந்து நான் புரிய வைக்கிறேன். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், முக்கியமாக உங்களோட ஃபீட்பேக்ஸ் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.